வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் ஸ்பெஷலான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் பிரகாஷ் ரெடியா இருக்காங்க. நீங்களும் ரெடியா போன் முன்னாடி, சாரி டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷோக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம செஃப் கிட்டயும் இன்ட்ரோடக்ஷன் வந்து பேசிடலாம். நான் ஏதோ உளர நினைக்கிறேன். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க செஃப்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். உங்க மருதன் என்ன செஃப் அழிஞ்சிட்டே போது, திரும்ப வச்சுக்கோங்க செஃப். இது காலியானதுக்கு அப்புறம் ரெண்டு கையிலயும் வச்சுக்கலாம்னு பாக்குறேன். ரெண்டு கையிலயும், அதாவது நீங்க பேசும்பொழுது உங்களோட மருதானி அப்படியே எங்களுக்கு தெரியும், அப்படிதானே செஃப்? இல்ல இல்ல, அந்த மாதிரி சீன் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா? நம்ம நேச்சுரல், நேச்சுரலா ரெண்டு கையில பேசும்பொழுது அழகா தெரியும்ன்றத நான் நேச்சுரலா தான் செஃப் சொல்ல வரேன். ரொம்ப ரொம்ப நன்றி. போய் இப்படி சொல்லிட்டீங்களே செஃப், ரொம்ப நன்றிமா. நீங்க சொல்லுங்கம்மா, மருதானி வந்து ஆண்கள் போடலாமா போடக்கூடாதா? ஹெல்தியான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அது என்ன பெண்கள் மட்டும் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் தான் செய்யணும், ஆண்கள் தான் செய்யணும் அப்படிங்கறது மனுஷங்க உருவாக்குனது, அதையும் நம்மளே மாத்த கூடாது. சூப்பர்மா, நிறைய பேர் சொல்றாங்க சில வாட்டி எனக்கு கருப்பா ஆயிடுது சார் அப்படின்னு. எப்படி கருப்பா வருது, இல்ல அந்த ஒயிட் கலர் எனக்கு கிடைக்கவே மாட்டேது அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான், தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்ச சீனியர் ஜீனியர்ஸுக்கெல்லாம், அவங்களுக்குலாம் வேணாம், தெரியாத ஜூனியர் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம். ஆமா, வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அந்த தோல் இருக்குல்ல, நீங்க அந்த பத்த பத்தியா எடுத்தாலும் சரி, இல்ல திருவும் போது நீங்க திருவினா, அடிக்கடி சொல்லுவேன்னு வெள்ளையா திருவிக்கீங்க, இதுதான் வெள்ளையா திருவினாலும், எந்த நீங்க குழம்பு வைக்க போறாந்தாலும் சரி, இல்ல தேங்காய் பால் எடுக்கிறதாலும் சரி, நல்ல வெள்ளை கலர்ல இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரான ஒரு டிப் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தெரியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்காக சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது, ஸோ அவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஜமுனா மேடம். ஜமுனா அம்மா எப்படி இருக்கீங்க? ஒரு ரெண்டு மூணு வாரமாக உங்ககிட்ட இருந்து ஃபோனே இல்லையே. நான் ஊருக்கு போயிருந்தேன் மேடம். அப்படிங்களா, சரிங்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிமா. திரும்ப திரும்ப போன் பண்றீங்கல்ல, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிமா, சரிமா. உருளைக்கிழங்குன்னு கேக்குறீங்களா இல்ல பொதுவா கேக்குறீங்களா? இல்ல சார், நம்ம வத்தல்லாம் போடுறேன் சார், கஞ்சி வத்தல், செப்பச்சி வத்தல்லாம் போடுறீங்களா? சரிமா. அந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் சிறு வெயில காய வச்சுட்டு மேலும் போது வத்தல் மாதிரி எடுத்து வறுத்துக்கலாமா அப்படின்றது? சரிம்மா, நல்ல கேள்விதாம்மா. கவனிங்க, நான் சொல்றேன். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, தாராளமா செய்யலாம். ஆனா கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு என்ன ஆகும்னா கருப்பாகும், ஏன்னா அதோட தன்மை அந்த மாதிரி. நீங்க உருளைக்கிழங்கு சீவின உடனே தண்ணியில போட்டுருங்க, அதுலயும் உப்பும் போட்டுருங்க, வினிகரும் போட்டுருங்க, கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க, இல்லைன்னா வேக வச்சு கூட எடுத்துங்க. ஒரு கொதி, அதாவது தண்ணி கொதிக்கும் போது இந்த உருளைக்கிழங்க கம்மியான இதுக்கு செய்யலாம். இப்போ ஒரு அரை கிலோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா செஞ்சாவே போதும், ரொம்ப சூப்பராக வரும். தண்ணி கொதிக்குது, அதுலயே கொஞ்சமா கல் உப்பு போட்டிருக்கீங்க, மஞ்சத்தூளும் போட்டிருக்கீங்க, வினிகரும் போட்டிருக்கீங்க. ஒரு கொதி வந்தோன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்ல தோலை சீவிட்டு நல்ல மெல்லிசா சீவு கட்டையில சீவி வச்சிருக்கீங்க. இது அது கூட போட்டோன்னு ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டிட்டு, நல்ல வடிகட்டணும், தண்ணியே இருக்கக்கூடாது, அது ரொம்ப கவனமா பாத்துக்குங்க. வடிகட்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய துணியில, காட்டன் துணியில வெயில நல்லா ரெண்டு மூணு நாள் நல்லாவே காய வைக்கலாம். காய வச்சதுக்கு அப்புறமா நீங்க சிப்ஸா கூட யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க அது ஸ்நாக்ஸா கூட யூஸ் பண்ணலாம், இல்ல குழம்புங்களுக்குலாம் நீங்க இப்ப லாஸ்டா இதை போட்டிங்கனாவே போதும். இந்த ஃப்ரை பண்ணிட்டு, ஆயில் எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு நான்வெஜ் குழம்புல எல்லாம் சேர்த்து பாருங்களேன், அவ்வளவு சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம். ஹாய் தேன்மொழி, எப்படி இருக்கீங்க? நான் தேன்மொழி இல்லையே, எங்க அம்மா தான் தேன்மொழி. என் பேர் கனிமொழிமா. ஓ, என்னம்மா என் பேரே மறந்துட்டீங்களா? ஆமா. பரவாயில்லம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செஃப் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. உங்க பேர் சொல்லலைங்களேம்மா? என் பேர் ஆஸ்ரா, ஆவடியில இருந்து கால் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? இன்னைக்கு ஃபிஷ் ஃபிங்கர் கேக்கலாம்னு பாக்குறேன். என் பையன் மீனே சாப்பிடவே மாட்டேங்கிறான். அவனுக்கு எப்படியாச்சும் மீன் கொடுக்கணும்னு பாக்குறேன். ஃபிஷ் ஃபிங்கர் ட்ரை பண்ணா எனக்கு ஒழுங்காவே வரல. வணக்கம் ஷேஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஷேஃப். 2 மந்த்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு இன்னைக்கு தான் லைன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? நிறைய பேர் ஃபோன் பண்றாங்களாமா, அதனால இருக்கும். சரிங்களா, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க நீங்க. உங்க ரெசிபி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் செஞ்சு பாருங்க, வீட்டுல நல்லா அசத்துங்க. ஓகே சார், கண்டிப்பா. அதாவது உங்க பசங்க மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். உங்க பையனுக்கு வந்து மீன் பிடிக்குமா? மீனே சாப்பிட மாட்டேங்கிறான் சார். அவன் மீன் சமைச்சாலே சுத்தமா சாப்பிட மாட்டேங்கிறான். வெஜிடேரியன் சாப்பிடறான், மட்டன் சிக்கன் சாப்பிடறான். ஃபிஷ் பார்த்தாலே பிடிக்கலன்னு அழுறான். ஒரே என்ன படிக்கிறாரு தம்பியும் பண்றான். என்ன படிக்கிறாரு? ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 7th ஃபோர்த்து படிக்கிறாங்களா? சரி 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 சரி, கவனிங்கமா நான் சொல்றேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க பையன். அவங்க வந்து இந்த மீன் எல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. இவங்க மீன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மசாலாலாம் வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அதே மாதிரியே கொடுக்க சொல்கிறேன். இந்த பையனுக்கும் அதே மாதிரியே கொடுங்க, கண்டிப்பாக அவர் விரும்பி சாப்பிடுவார். முள் இல்லாத மீனாக வாங்கிட்டு வந்துட்டு, அதாவது மீன் வாங்கும்போது முள் இருக்கும், அதை க்ளீன் பண்ணும்போது எடுத்துகிட்டு சொல்லிடுங்க. முள் இல்லாமல் வெறும் ஃப்ரெஷ்ஷு இல்லை சதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனை வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சத்தூளும் போட்டு கல் உப்பும் போட்டு இந்த மீனை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு எடுத்துட்டு வடிகட்டுட்டு தண்ணியே இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்துங்க, மிளகுத்தூள், இவ்வளோதான், வேற எதுவுமே வேணாம். இதில் மைதா மாவும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோளம் மாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிகமாக இந்த கோதுமை மாவு சோள மாவு சேர்த்துக்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்க சொல்கிறேன். அளவில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா 1/2 ஸ்பூன் சோள மாவு. இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி அப்படி கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா தோசை தவா இருக்குல்ல, நம்ம வீட்டில் தவா இருக்குமோ, தோசை ஊற்றுவோம்ல, அந்த தவாவில் 2 சைடும் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்களேன். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா இதில் உப்பும் இருக்குது, எலுமிச்சம்பழம் புளிப்பும் இருக்குது, காரத்துக்கு வந்து மிளகும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தை கண்டிப்பாக சாப்பிடும். சமைக்கலாம் சமைக்கலாம். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். சமைக்கவும் சுவைக்கும் கற்றுத்தரும் புதிய தொலைக்காட்சியும் கனிமொழி செப் பிரகாசம் வணங்குவது வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ஏராளமான அன்பை நீங்க வந்து எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறா? ஏன் நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்க. அன்னைக்கு 4 நாளா அவர் வரல, இல்ல உடம்பு சரியில்லை, இல்லாதாங்க பாத்தீங்களா. 4 நாள் சாட்டர்டே சண்டே வந்து லீவு, அதான் 4 நாளா வரலன்னு சொல்றாங்க. சரி விடுங்க ஷெஃப், ஏதோ உங்களை பத்தி விசாரிக்கிறாரு, பதில் சொல்லுங்க ஷெஃப். ரொம்ப நன்றி. நல்லா ஐட்டேன் அன்னிக்கே நல்லா ஐட்டேன். ஓகே ஓகே. ஆமா, அன்னிக்கே லீவ் போடுறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாரு இவரு. நான் நல்லா இருக்கேன், வெயில் நேரம் இல்லையா? ஆமா ஆமா. எப்படி சமாளிக்கிறீங்க வெயிலுக்கு? என்ன உங்ககிட்ட வெயிலுக்கு என்ன டிப்ஸ் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் வந்து நுங்கு சாப்பிடுறது, சூப்பர் இளநீ சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். அதை நான் வந்து கண்டிப்பா சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க, நான் வந்து பூசணிக்காய் மோர் குழம்பு சொல்றேன். நொங்கு பாயசத்துக்கு வந்து தேவையான வந்து நொங்கு வந்து 1/20 தோலை, சரி, பால் வந்து 1/4 லிட்டர், நாட்டு சக்கரை 100 கிராம், சரி ஓகே, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தண்ணீர் 1 டம்ளர், உப்பு 1/2 ஸ்பூன், ஓகே. செய்முறை வந்து நொங்க வந்து மிக்சியில அரைச்சு எடுத்துக்கணும் சார். தோலை எடுத்துட்டு? ஆமா, தோலை எடுத்துட்டு தோலோட செய்யலாம், நல்லதுதான். அது தோற்கும்ல மிக்சியில, தோல் மேல அந்த லைட்டா ஒட்டி இருக்கும்போது அந்த தோலோட அரைச்சிடலாம்.
சரி ஓகே. துவர்க்காது துவப்பு இனிப்பு நல்லா இருக்கும். சரி ஓகே சார், ஓகே சொல்லுங்க. பாலை காய்ச்சி பாலை காஞ்சதான் நுங்கு கலவையை அதை கொட்டி நன்கு கொதிக்கணும்னா. சரி, தண்ணீர் விட்டு நன்கு கொதித்தோன்னா நாட்டு சர்க்கரையும் உப்பையும் போட்டு கிளறணும். பின்பு நல்லா வெந்து வரும்போது முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இறக்குனா நுங்கு பயாசு ரெடி. சாப்பிட சுவையா இருக்கும். அக்காவோட கல்யாணத்துல வந்து நுங்கு பாயாசம் வந்து போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரியான டேஸ்ட். அது கொஞ்சம் கோல்டா கொடுத்தாங்களா எப்படி கொடுத்தாங்க? வார்மா தான் இருந்துச்சா? பூசணிக்காய் மோர் குழம்பு கேட்டிருக்காங்க. ஹைலைட் பூசணிக்காய் மோர் குழம்பு தான், வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. அதை தோலை சீவிட்டு கட்டம் கட்டமா கட் பண்ணிருங்க. தயிர் கூட கொஞ்சமா கடலை மாவு சேர்க்கலாம். கடலை மாவு சேர்க்காதவங்க இப்போ நிறைய விஷயம்லாம் இருக்குது. இன்னும் வேறு என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சு அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடலை மாவும் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூனு. இல்லை சார், நான் அது எனக்கு வேணாம் சார், அது புதுசாக இருக்குது, நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களா, நான் அதுவே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து அளவு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை அரிசி எடுத்துக்கலாம், புழுங்கரிசி எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இந்த தயிரில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அது ஒரு மசாலா இருக்குது. தேங்காய், அது கூட வந்து ஜீரகம், பச்சை மிளகாய், அதுவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இந்த கொதி ஆரம்பித்த உடனேயே வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, இதுலேயே போட்டு வேக வச்சுடுங்க. நீங்கள் தாளிச்சு போடுறத விட இதுலேயே போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோலை எடுத்துகிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை தட்டி போட்டாலும் சரி. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டு லேசாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வதக்கினது இந்த மோர் குழம்புல போட்டு திரும்பவும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வசந்தாம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து பேசுறேம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. பொரியல் பண்றது பத்தி சார்ட்ட கேட்கணுமா? சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, கோவக்கா பொரியல். ஆமாங்க சார், பொரியல் இல்லைன்னா கூட்டு ஏதோ ஒன்று சொல்லுங்க சார். பொரியலே சொல்றேன், இன்னொரு நாள் கூட்டு சொல்றேன், நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. கோவக்கா பொரியல் கவனிங்கம்மா, நான் இப்ப நான் சொல்றேன். கோவக்காய் பொரியல் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, கோவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில், அதாவது பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி வச்சு இந்த கோவக்காய் கட் பண்ணதை போட்டு ஒரு 2-3 கொதி வந்தவுடனே வடிகட்டிட்டு அப்படியும் சேர்க்கலாம், இல்லை டைரெக்டாக கூட சேர்க்கலாம். டைரெக்டாக சேர்க்கும்போது ஒரு தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பாத்திரத்தில். இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. வேக வச்சு எடுத்துட்டாலும் சரி கோவக்காவை, இல்லை டைரெக்டாக அப்படியே சேர்த்தாலும் சரி. பாத்திரம், கடலெண்ணெய் சேர்த்துக்கிறீங்க. தாளித்த உடனே கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. கடலைப்பருப்பு அதிகமாக இருக்கணும், உளுத்தம் பருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அந்த மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம். தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி இல்லை பூண்டு எது வேணாலும் போட்டுங்க. ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. 1 ஸ்பூன் தனியா தூளும் போட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தேங்காய், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா ரெடி ஆகிடும். இந்த பொரியலுக்கான மசாலா, அதுக்கப்புறமா இந்த கோவக்காயை அதில் போட்டு தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் அதில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்கி சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? அர்க்கோட்டன். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
அப்படியா, ரொம்ப 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 சந்தோஷமா தொடர்ந்து ஷோ கால் பண்ணி பேசுறதுக்காக நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? சிக்கன் பிரியாணி. குக்கர்ல எப்படி பிரியாணி பண்றது அப்படின்னு? நான் சொல்றேன், குக்கர்ல நிறைய பேர், நான் கூட அதை டிப்ஸா சொல்லான்ட்டு இருந்தேன், குக்கர்ல எப்படி பிரியாணி பண்றது அப்படின்னு. சில்வர் குக்கர்ல பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அலுமினியம் குக்கரை விட சில்வர் குக்கர்ல கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. குக்கர்ல பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல பிரியாணி இப்ப எப்படி பண்றது, அதுல நான் அந்த குக்கர்ல எப்படி பண்றதுல டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். அதாவது குக்கர் ரெடியா இருக்கு, அதுல அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்துக்கு மேலே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறீங்க. எண்ணெய் ஊற்றுனோன்னா தாளிப்பெல்லாம் போடுறீங்க, பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குது, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனோ இல்லை மட்டனோ அதில் போடுறீங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, இதுதான் மெத்தட். இது இப்படி தான் நீங்கள் செய்கிறீங்க. இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஃபயர் கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணணும், அதுதான் டிப்ஸு. மற்றபடி வேறு எதுவுமே, நீங்கள் செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் செய்வீங்க. தண்ணி ஊற்றுறதும் சரி, அளவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். தண்ணி ஊற்றினோன்னே சிக்கன் ரெடி ஆகிடும் ஒரு 5 நிமிஷத்தில். அதுக்கப்புறமா அரிசி போடுவோம். அரிசி போட்ட உடனே ஒரு கொதி வரும் பாருங்க, 2-3 கொதி வந்தோடனே அந்த அரிசி ரொம்ப திக்காகவும் தண்ணியெலாம் கம்மி பண்ணும் பாருங்கள். அந்த டயத்தில் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு அந்த டயத்தில் தான் நீங்கள் மூடி போட்டு விசிலே போடணும். விசில் வந்து இப்போ மூடி வச்சுன்னு விசில் போட்டுறீங்க. போட்டோன்னே ஃபயரை மீடியம் ஃபயரில் வைக்கிறீங்க, ரொம்ப ஃபுல் ஃபயரில் வேணாம். ஏற்கனவே தான் அது கொதிச்சிட்டு இருக்குல்ல, மூடுறதுக்காண்டி தானே ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு நம்ம மூடணும். மூடின உடனே ஃபயரை மீடியமில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் பார்த்துடும். அதாவது மீடியம் ஃபயர் வச்சோடனே 10 நிமிஷம் டயத்தை பார்த்துருங்க. 10 நிமிஷம் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் வந்து கீழே தவாகவா எதுவுமே தேவையில்லை, இது டைரெக்டு குக்கரில் பண்ணுறது. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது விசிலோட அந்த சத்தம் வரும்ல, அந்த ஆவி வெளில போகிற அந்த சத்தம் வரும்ல, அது இல்லாமல் இருக்கணும். நீங்கள் திறக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி, குக்கரில் வச்ச பிரியாணி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அம்பிகாங்க மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்குள்ள டிவி ஆஃப் ஆயிட்டு சிக்னலும் கிடைக்கல செல்லுக்கு. ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா, திரும்ப சொல்லுவாங்கம்மா. ஷெஃப் வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சரிம்மா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன். பால் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை கேட்டிருக்காங்க. பால் கொழுக்கட்டை நம்ம வந்து எப்படி, ரொம்ப ஈஸி தான். அதுல சின்ன சின்ன இந்த டிப்ஸுகளை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். பாலை நல்லா காய்ச்சிருங்க. காய்ச்சினதுக்கு அப்புறமா அதுலே வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ, இனிப்பு எந்த அளவில் வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுலேயே நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து, பிஸ்தா பருப்பு, திராட்சை இதெல்லாம் தாளித்து அதிலே போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இது ரெடியாக இருக்குது. இந்த அரிசி மாவு போட்டு அதை நம்ம புளிவோம்ல, அதை வந்து குக்கரில் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம இட்லி பானை இருக்குல்ல, அதில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்தாவே போதும். இடியாப்பம் நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சாலும் சரி. அதாவது பாத்திரம், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம், அதிலே தேங்காய்னா உப்பு போடுறோம், ஒரு கொதி வருது, அதுக்கப்புறமா அந்த அரிசி மாவு போடுறோம். அரிசி மாவு போட்டோன்னா நல்லா டைட் ஆகிடுது. இறக்கி வச்சுட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாகவும் உருட்டலாம், இல்லைனா நம்ம முறுக்கு புளிவோம்ல அந்த உரலில் போட்டு நீங்கள் அப்படியும் புளிலாம். நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக மட்டும் உருட்டிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்களேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உருண்டையை உருட்டிட்டு இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே தான் ரெடிமேடாக இருக்குல்ல, இந்த வேக வச்சு எடுத்ததை இதில் போட்டால் போதும். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்லேருந்து ராணி பேசுகிறேம்மா. எப்படி இருக்கீங்கம்மா?
என்ன ரெசிபிமா இன்னைக்கு கேக்க போறீங்க? சாம்பார் தூள் அரைக்கணும்ப்பா. ஒரு அரை கிலோ காஞ்ச மிளகாய்க்கு எவ்வளவு மெஷர்மெண்ட்? மல்லி மிளகு ஜீரகம் எல்லாம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய தடவை ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை, இன்னைக்குதான் கிடைச்சது. சரிம்மா, சரி, ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க. இந்த சாம்பார் தூள் வேணும். ஒரு அரை கிலோ காஞ்ச மிளகாய்க்கு மல்லி மிளகு எல்லாம் எவ்வளவு போடணும்ங்கறது மெஷர்மெண்ட் வேணும்ப்பா. சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன். அரை கிலோ காஞ்ச மிளகாய். சரிம்மா, நான் சொல்றேன். இப்போ அரை கிலோ காஞ்ச மிளகா, அதாவது சிவப்பு மிளகா வச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ தனியா மிளகு ஜீரகம் அந்த மாதிரி சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அரை கிலோவுக்கு ஒரு கிலோ தனியாவும் சேர்த்துக்கலாம், முக்கா கிலோ தனியாவும் சேர்த்துக்கலாம். அதாவது அரை கிலோவுக்கு அரை கிலோ தனியா சேர்க்காம அதை விட அதிகமாக இருக்கணும். தனியா வந்து அதிகமாக இருக்கணும், அந்த அளவில் சேர்த்துங்க. ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டாவே போதும். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துங்க. அதை விட ரொம்ப, அரை ஸ்பூன் ஜீரகத்தை விட ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்த்துங்க. கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு கொத்து சேர்த்துங்க. பெருங்காய தூள் போட்டுங்க. இது எல்லாமே ஒன்றாவே போட்டு வெயிலில் நல்லா காய வைங்க. இல்லைன்னா ஒன்றாவே போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்கள். டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்காக. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம். We'll be right back.